ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்ணா ஃப்ரம் கிஷோபாக்கடாந்திருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் தான், ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கோட ஹெட்டிங் படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? இந்த டாப்பிக்கோட ஹெட்டிங் படிக்கும்போது நீங்கள் ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, ஓகேங்களா? என்னென்னா சார், இந்த ஹெட்டிங் என்னோட எனக்கு செட் ஆகலைங்க சார், இந்த வீடியோ எனக்கு செட் ஆகலை, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறது கிடையாது, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த ஹெட்டிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா இந்த இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக படிக்கலன்னு அர்த்தம், ஓகேவா? நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேங்க சார் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு வராமல் இருந்திருக்கே இருக்காது, ஓகேவா? ஸோ எந்த இதில் என்ன பார்க்க போகிறோம், ஹவு டு ஃபேஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ், ஓகேவா? நம்மளை சுற்றி வர நெகட்டிவ் கமெண்ட்ஸு, நம்மளை சுற்றி நம்மளை ஏதாவது சொல்கிறவங்கக்கிட்ட நம்ம எப்படி அதை நம்ம ஃபேஸ் பண்ணி எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லாமல் யாருக்கும் இருக்காது, ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா, ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னு நமக்கு வந்து நம்மளை குறை சொல்கிறவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த குறை சொல்கிறவங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னு டிஃப்ரெண்ட் நாலு திசையிலையும், ஓகேவா, ஒவ்வொரு திசையில ஒருத்தர் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சொந்தக்காரங்க மெயினாக ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க, ப்ளஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க, நாலு பேர் நாலு விதமாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸை கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஏன் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து என்ன சொல்கிறது, நீ என்ன நீ வாங்குவ வாங்குவ ஒவ்வொரு எக்ஸாம் வாங்குவ வாங்குவன்னு நம்பி நம்பி என்ன பண்ணுறாங்க, ஏமாந்து போய் கடைசி என்ன பண்ணுறாங்க, உங்களை வந்து நெகட்டிவாக சொல்கிற அதெல்லாம் எடுத்து நீ எங்கே பாஸ் பண்ண போகிற அப்படின்னு அவங்களாலே வாயில் சொல்கிற அளவுக்கு நம்ம பண்ணிடுறோம். ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஓகேவா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை வளர்த்தனா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கன்னா சிரிச்சிட்டே சொல்லிடுவாங்க, ஓகேவா? அது நெகட்டிவ் கமெண்ட்டாக இருக்குதோ இல்லையோ, ஓகேவா? ஆனால் நான் அதை எடுத்துப்போம், சிரிச்சு இதெல்லாம் பாஸ் பண்ண முடியாது காசு கொடுத்தா போகும்போது அது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான், ஓகேங்களா? ஏன்னா அவங்க நம்ம அதாவது அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் சொல்கிற நெகட்டிவ் கமெண்ட், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி, ஓகேவா, சொந்தக்காரங்க புரிதல் இல்லாமல் கிடையாது, புரிஞ்சே தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு என்னென்னா இந்த சொந்தக்காரங்க அப்படின்னு பேசும்போது இது தனி டாப்பிக்காகவே நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா இதுக்குன்னே ஒரு 20 மினிட்ஸ் ஒரு டாப்பிக்கே போகும், ஓகேங்களா? ஏன்னா இவங்களுக்கு நம்மளை நமக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம அவங்க அட்வைஸில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க. நீங்கள் ஒரு ஜாப் வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப 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 சந்தோஷப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான், ஓகேவா? அது வந்து மனசளவில் இல்லை, வெறும் வெளியில், ஓகேங்களா? ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து வாங்கிட்டானா இவன் வாங்கிட்டாளா அப்படின்னு நினைப்பாங்க, ஓகேவா? இவங்களுக்கு என்ன, நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், இவங்க அட்வைஸை நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தான் இப்படிப்பட்ட ஒரு பர்சன்ஸ், ஓகேவா? நான் எல்லாத்தையும் சொல்ல கிடையாது, இப்படி இருக்கிறவங்கள தான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லவே தேவையில்லை, ஓகேவா? நாம் வேலைக்கு போகிறோமா போகலையாங்கிறத நம்மளை தாண்டி ஓவர் ஆக்கிறது யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தான். எக்ஸாம் முடிஞ்சதுமே நம்மளை வந்து ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும் என்னங்கிறது அப்பா அம்மா கூட கேட்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து கேட்டுருவாங்க. எக்ஸாம் எழுதுனா என்னாச்சு, ரிசல்ட் வருதா இல்லையா நமக்கு கூட தெரியாது, இவங்க வந்து அப்டேட்டில் இருப்பாங்க. குரூப் 4 லாஸ்ட் டைம் எழுதுனா என்னாச்சு, குரூப் 2 லாஸ்ட் டைம் எழுதுனா எவ்வளோ ஆச்சு, அவ்வளோ அப்டேட்டில் இருப்பாங்க. நம்ம தான் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா நம்ம போய் யாருமே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லாம் பார்க்க தேவையில்லை, ஓகேவா? ஒன்று சொந்தக்காரன்ட்டு கேளுங்க, இல்லைனா பக்கத்து வீட்டில் கேளுங்க, நீங்கள் கேட்கவே தேவையில்லை, அவங்களே கால் பண்ணி இல்லை நீங்கள் ரோட்டில் எங்கேயும் நடந்து போகிறப்ப உங்களே அவங்க கேட்டுருவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலையப்பட தேவையில்லை, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? அப்டேட் எல்லாமே இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்கிறது சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் நம்ம எது எதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அதான் நமக்கு வந்து பொறுத்துது, ஓகேவா? நீங்கள் அதை எப்படி மைண்டில் எடுத்துக்கிறீங்க, யார் யாரோட நெகட்டிவ் கமெண்டில் மைண்டில் எடுத்துக்கிறீங்க, அந்த நெகட்டிவ் கமெண்ட் மைண்டில் எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க தான் ரொம்ப முக்கியம். ரியாக்ட் பண்ணுறீங்களா இல்லையா, இல்லை நீங்கள் அதை எடுத்துக்கவே இல்லையா மைண்டில் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ என்னென்னா, ஓகே, பேரண்ட்ஸ் இப்படி சொல்கிறாங்களே அப்படி அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு மாதிரி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களே அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கலாம், ஐயோ சொந்தக்காரங்க சொல்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், பக்கத்துக்காரங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு மாதிரி தகுந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்காகவும் உங்களை நீங்கள் ஒவ்வொரு டைமாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க, நான் இப்படி தான், நான் இதுதான், யார் என்ன நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, சொந்தக்காரங்க வராங்க, புக் எடுத்து ஒளி வைக்கலாம், நம்ம ஏன் படிக்கிறது தெரியக்கூடாது, படிச்சு ஏதாவது தெரிஞ்சால் நம்மளை ஏதாவது கேட்பாங்க, நம்ம ஏதாவது நம்ம வாங்க முடியல நம்மளை குறை சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் நீ படிக்கிறீ அப்படின்னு சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன, இவங்களே ஏதாவது சொல்லிடுவாங்கன்ற வருஷம் நம்ம பயந்து, நீங்கள் யாராவது சொந்தக்காரம் வந்தாலே புக் எடுத்து ஒளி வைக்கிறது, நம்ம படிக்கவே கூடாது ரூமுக்குள்ளே போய் உட்காந்து படிச்சுக்கிறது, யார் வராங்க என்ன, இவங்களுக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் பார்த்து பார்த்து நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு பொய்யான வாழ்க்கை. அது எத்தனை நாள் நீடிக்குன்னு நினைக்கிறீங்க, அது எத்தனை நாள் நீங்கள் வாழ்ந்துட முடியும்? ஓகே, உங்களை சுற்றி இருக்க நாலு பேர் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு கண்ணு முன்னாடி, ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறவங்க ஒரு இந்த கேட்டகரின்னு வச்சிங்களேன், தெரியாமல் சொல்கிறவங்க இத்தனை பேர் இருப்பாங்க, உங்களை வேறு யாருமே சொல்லணும், அதாவது உங்கள் காதில் விழுந்த வரைக்கும், ஓகேவா? ஏன்னா அவன் அப்படி சொல்லிட்டான்,
இவங்க இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா. உங்களுக்கு தெரியாம ஓகே, உங்களுக்கு கண்ணு முன்னாடி உங்களுக்கு சொல்லாம உங்களுக்கு பின்னாடி பேசுறவங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் இவங்க ஒவ்வொருத்தருக்கான ரியாக்ஷன் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் திரும்பி பாத்தீங்கன்னு வச்சீங்களேன். அவ்வளவுதான், நீங்க ஒவ்வொருத்தரும் இல்ல, நீங்க இதுல 20% நீங்க ரியாக்ஷன் கொடுக்கும்போது உங்க லைஃப் முடிஞ்சிடும். புரியுதுங்களா? கடைசி வரைக்கும் நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கவே மாட்டோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நமக்கு பின்னாடி பேசுகிறவங்க, இவங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து 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 நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக நம்ம அழிச்சிருவோம். நமக்கான வாழ்க்கை, நான் எனக்கு இந்த டிஎன்பிசி வேலை தேவை, நான் இதில் வாங்குறேன் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் உறுதியாக இருந்தீங்கன்னா இவங்கள்ட்ட தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்ட்லேயே போட்டுக்க மாட்டீங்க. உங்கள் மேலே ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நல்லாவே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. உங்கள் மேலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் நெகட்டிவ் கமெண்டே ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் போட மாட்டீங்க. உங்கள் மேலே எப்போ உங்களுக்கு நம்பிக்கை குறையுதோ, நல்லா கேட்டுங்க, உங்கள் மேலே எப்போ உங்களுக்கு நம்பிக்கை குறையுதோ அந்த நம்பிக்கை குறையிறப்ப தான் என்ன ஆகுனா இவங்களோட இதெல்லாம் வந்து நீங்கள் தலையில் போட்டுப்பீங்க. ஒருவேளை இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ, ஒருவேளை இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க, மற்றவங்களோட கமெண்ட் நீங்கள் தலையில் போட்டுக்கிட்டாலே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை அந்த இடத்துல குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை 100% இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யாரோட கமெண்ட்டையும் நீங்கள் தலையில் போட்டுக்க மாட்டீங்க. ஷோராக சொல்கிறேன், அப்படி நீங்கள் கமெண்டை போட்டுக்கிட்டீங்க ஓகேவா, மற்றவங்க சொல்கிறது ஏதாவது நீங்கள் வந்து தலையில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 100% வந்து உங்கள் மேலே சாட்டிஸ்ஃபை, அதாவது என்ன சொல்கிறது, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்போ ஒரு ஓகே, நீங்கள் ஒரு நாலு பேர் சொல்கிறாங்க, ஒரு 50% வந்து உங்கள் மைண்டில் ஃபுல்லாக அதாக ஓடிட்டுருக்குன்னா 50% தான் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. 50% யா உங்கள் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறது தான் உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ உங்கள் மேலே உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா யாருதுமே நீங்கள் தலையில் போட்டுக்காதீங்க ஓகேவா. உங்களுக்கான வாழ்க்கையை வாழுங்க. நீங்கள் வந்து ஓகே, நமக்கான வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம், நம்ம இப்படி தான் வாழணும், நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், கண்டிப்பாக நல்ல போஸ்டிங்கில் இருக்கணும், நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான போராட்டத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா. அதுக்கான வாழ்க்கையை மட்டும் பண்ணுங்கள், அதுக்கான ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுங்கள். சுற்றி இருக்க ஒவ்வொருத்தருக்கான ரியாக்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு அதுக்கான டைம் கிடையாது. புரியுதுங்களா? ரியாக்ஷன் கொடுக்கறதுனால பிரயோஜனம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் இவங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் ஓகே, நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. 100% யாரையும் யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, அது கடவுளாக இருந்தாலும் சரி, கடவுள் இருக்காம்பா இல்லையம்பாங்க, கடவுளை நல்லது செஞ்சாம்பாங்க, கடவுளை எனக்கு நல்லது செய்யலையும்பாங்க. 100% யாரையும் யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. என்னைய எடுத்துங்களா, எனக்கு நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. நானும் அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா நான் ஒரு டீச் பண்ணுற, ஒரு மேக்ஸ் டீச் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஓகே என்னோடய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன்னா என்னால் வந்து 100% யாரையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது ஓகேங்களா. 50% சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்கன்னா மீது 50% வந்து அன்சாட்டிஸ்ஃபையாக தான் இருப்பாங்க ஓகேங்களா. அந்த 50% சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை மட்டும் திங்க் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் குறை சொல்கிறவங்களை மட்டும் நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. உங்களை நம்பி இருக்காங்க பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க, அல்லது கணவர் வந்து நம்பிக்கை வச்சுருப்பாங்க, வீட்டில் உங்களை நம்பி இருக்கிறவங்க இருக்காங்க பதியா. குழந்தை பிள்ளைங்களுக்காகவே நம்ம வாழ்ந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிட்டு நம்ம குழந்தைங்களாக நம்ம வாழணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள மட்டும் நீங்கள் மைண்டில் வைங்க போதும். சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து மைண்டில் வைக்கிறது பதிலாக நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்ணப்போம் அதை மட்டும் மைண்டில் வச்சு அதை திங்க் பண்ணுங்கள், அதுக்கான ஸ்டெப் எடுங்க ஓகேவா. சுற்றி இருக்கிறவங்களோட அன்வான்டான கமெண்ட்ஸ்லாம் ரியாக்ஷன் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது வந்து அதனால் 5 பைசா வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லைன்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா. அதனால் நம்ம அழுகிறதுனாலையோ அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறதுனாலையோ நமக்கு ஒரு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது ஓகேவா. ஓகே, இதில் இதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் சேர்ந்து வருதா, நான் உட்காந்து விடிய விடினாலும் பேட் ஸ்டூடெண்ட்டு ஃபீல் பண்ணிடா ஒரு ஸ்கெடியூல் டெஸ்ட்டே போட்டு கொடுத்துருவேன். ஸ்கெடியூல் டெஸ்ட்டே போட்டு யார் எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது 2 மார்க் வருதுன்னா அதில் பண்ணி வச்சிடலாம். ஆனால் அதெல்லாம் நமக்கு 5 பைசா பிரயோஜனமாக அது எதுக்கு நீங்கள் தலையில் போட்டுக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் இவங்களுக்கு இவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன் இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன் அப்படின்னு சாட்டிஃபை பண்ணால் உங்களுக்கு வந்து 60% தான் பண்ண முடியும், மீது 40% முழுசாக உங்களால் பண்ண முடியாது. 100% யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது ஓகே. ஒவ்வொருத்தருக்கான ரியாக்ஷனை ஃபஸ்ட்டு குறைச்சிங்க. மற்றவங்க ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்க போகிறாங்க ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி, சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா கல்வி நம்ம கல்வி கொடுத்த காமராஜரே இப்போ எவ்வளோ பேர் குறை சொல்லி அவங்களே தோக்கடித்தவங்க தான் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஓகேங்களா. நம்மளை குறை சொல்கிறதால எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்கிறது வந்துட்டு எனக்கு கூட பாருங்க, நேற்று மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஏன்னா யூடியூப்பில் வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு வீடியோ ஒன்று போகிறோம்னு வச்சிங்களேன், யூடியூப்பில் வீடியோ போகிறப்ப ஒரு 50 கமெண்ட் வருதுன்னு வச்சிங்களேன், 50 கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கமெண்ட் கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட் இருக்கும். ஆனால் நமக்கு மீது 40 ஓகேவா, 40 கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட் இருக்கும். அந்த நான் 40 கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட் அதை மட்டும் மைண்டில் வச்சுன்னு வச்சிங்களேன், அடுத்தடுத்து நம்ம ஒரு என்ன சொல்ல ஒரு ஆர்வத்தில் வந்து வீடியோ போட தோணும். இந்த 10% நம்ம வந்து தயாரில் போட்டுக்கிறதுனால நமக்கு ஒரு பிரோஜன நிலையும் நமக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா. ஏன்னா நேற்று ஒரு கமெண்டில் கூட என்னென்னா, சார் நீங்கள் பேசுகிற விதமும் சரி, உங்கள் பாடி லாங்குவேஜ், நீங்கள் கையில் இப்படி இப்படின்னு காட்டுற ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லேடி மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க
அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுங்க வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். ஏன்னா நேற்று என்ன வீடியோ போட்டேன், இந்தந்த ராசிக்காரங்க வந்து பாஸ் பண்ணணும், இந்த வருஷத்தில் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு கமெண்ட் அந்த மாதிரி வந்துச்சு. ஓகேவா, அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது நீங்கள் அந்த கமெண்ட் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் வந்து லேடி மாதிரி பேசுகிறீங்க, உங்கள் ரியாக்ஷன் பார்க்கும்போது நீங்கள் ஒரு திருநங்கைங்கிறது நான் உணர்ந்துட்டேன், அதனால் உங்கள் சமூகத்தினரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப்பில் வந்து மேலே வரணும், அதுக்கான வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கமெண்ட்டை நான் எப்படி எடுத்துக்கிறேங்கிறத ரொம்ப முக்கியம். ஓகேவா, அவங்க சொல்கிறது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ, ஒரு வேளை என் பாடி லாங்குவேஜ் அப்படி தான் இருக்கோ, ஒரு வேளை நான் அப்படி தான் பண்ணுறணும் அப்படின்னு நான் நினச்சேன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து அடுத்த டீச்சிங் நான் கொடுக்க முடியாது. என் மைண்டு ஃபுல்லாகவே கை இப்படி வச்சுக்கணும், கை இப்படி பண்ணணும், நான் இப்படி நடத்தணும், நம்ம கம்பீரமாக நடத்தலாம், என் மைண்டு ஃபுல்லாக அதில் தான் இருக்குமே தவிர இது என்னோடய கான்சன்ட்ரேஷனில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ நமக்கு அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஓகே, அவங்க மைண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தோணும், ஏன்னா 100% யாருமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கலாம்னு நினச்சேன்னு வச்சிங்களேன், அப்போ நான் எதில் கோட்டை விட்டுருவேன், நான் நடத்துறதில் கோட்டை விட்டுருவேன், என் பாடி லாங்குவேஜுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன், நான் நடத்துறதில் கோட்டை விட்டுருவேன், எனக்கு என்னை பற்றி தெரியும், என்ன நான் மதிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்னை பற்றி தெரியும். ஸோ அவங்களுக்கு அந்த என்ன நம்பியிருக்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ண போகிறேன், என்ன யூடியூப்லேயும் சரி, பேஸ் ஸ்டூடெண்ட் சரி, அத்தனை பேர் என்ன வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க போகிறேன், அதை மட்டும் தான் திங்கிங் இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒன்றுமே கிடையாது, நான் அந்த எந்த நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரே ஒரு மெசேஜ், தேங்க்யூ ஸோ மச், அவ்வளோதான். அதுலேருந்து 1000 இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு யாராவது வந்து உங்களுக்கு குறை சொல்கிறாங்களா, ஜஸ்ட் எதுவுமே வேணாம், தேங்க்யூ கூட சொல்ல வேணாம், ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைல். அவங்க சொல்கிற நெகட்டிவ் கமெண்ட் வந்து பார்த்துனிச்சிங்க, என்னடா நம்மளை மதிக்காமலே இப்படி சொல்லிட்டு போகிறேன், அந்த ஸ்மைலுக்கு என்ன அர்த்தமாக இருக்குமோ அவன் யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணுவான், அடுத்தடவை உங்களை பேச மாட்டான், ஏன்னா அந்த சின்ன ஸ்மைலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகேவா, என்னன்னா நீ பேசுகிறா தம்பி, நீங்கள் பேசுங்கடா, சொந்த என்ன ரிலேஷன்லாம் பேசுவாங்க, நீங்கள் பேசு, எவ்வளோ வேணால் பேசுங்க, எனக்கான நேரம் வரும்ல அந்த டைம் நான் பேசுவேன், அந்த டைம் நான் பேசுகிறப்ப வந்து பார்த்துனிச்சி அதே சின்ன ஸ்மைலோட தான் உங்கள்ட்ட வந்து, நான் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சிங்கப்பா, இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சுங்க சித்தப்பா அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள்ட்ட போய் ரியாக்ட் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ அந்த இடத்துல அவங்க மூஞ்சி கொண்டு போய் எங்கே வைப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் எது வந்தால் நெகட்டிவ் கமெண்ட், நம்ம பாசிட்டிவ் இது நமக்கு இருக்குது. ஓகேவா, நமக்கான ஒரே ஒன்று என்னென்னா, நிறைய பேர் என்னென்னா, நேற்று கூட ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், இதோட முடிச்சுக்கிறேன், ஏன்னா நான் இந்த ஜென்ரல் வீடியோ வந்து நம்ம ரொம்ப பெருசாகவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஏன்னா கேட்குறவங்களுக்கு சலுப்பாயிடும். என்னென்னா சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து படித்து வேலை வாங்குற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஒருத்தருக்கு இவங்களுக்குலாம் டேலண்ட் இருக்குது, இவங்களுக்கு டேலண்ட் இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, புரியுதுங்களா, இப்போ 100 எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 50 பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகேங்களா, இந்த 50 தான் டேலண்ட் இருக்குது, மீதி ரிமைனிங் இருக்கிற 50 இல்லை அப்படிலாம் கிடையாது, இவங்களுக்கு தான் டேலண்ட் இருக்குது, இவங்களுக்கு இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த 50 வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க எனக்கு டேலண்ட் இருக்குங்கிறது ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இந்த 50 ப்ரூஃப் பண்ணல, 100 அந்த டேலண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம படிக்கிற ஸ்கூல் பையன் படிக்கிற புக்கு, எல்லாரும் டிகிரி முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸ்கூல் பையன் படிக்கிற புக்கை தான் நம்ம படிக்க போகிறோம், அந்த இடத்துல நம்ம ஸ்கூல் பையன் போய் நம்ம போட்டி போடுறது கிடையாது. ஓகேவா, ஜஸ்ட் இந்த ஸ்கூல் பையன் படிக்கிற புக்கு எல்லாருமே படிக்க முடியும், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ப்ரூஃப் பண்ணிட்டாங்க, ஏன்னா ஸ்கூல் பையன் படிக்கிறது நான் படிச்சிருவேன், ஈஸியாக படிச்சிருவேன், நான் என்ன வேலை வாங்க முடியும், இவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இந்த 50 ப்ரூஃப் பண்ணலை, டேலண்ட் இல்லைங்க கிடையாது, டேலண்ட் இல்லைங்கிறது வேற, ப்ரூஃப் பண்ணலைங்கிறது வேற, இவங்க அந்த டேலண்ட் என்ன ப்ரூஃப் பண்ணல, அதுக்கான நேரத்தை வந்து இவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான முயற்சி இவங்க என்ன எடுக்கல, ஆனால் அவங்களுக்கான டேலண்ட் அது இருக்கு. ஓகேங்களா, ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, டேலண்ட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது, அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தது வர தான் டேலண்ட்டு. ஓகேங்களா, டேலண்ட்டுங்கிறது இப்போ என்னன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 180 எடுத்திருக்கீங்க, எப்போ 2016 குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 180 எடுத்து கிடைக்கல, அப்போ அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு அர்த்தமா, கிடைக்கலன்னா கிடைக்கல தானே, தோல்வி தானே, கிடைக்கலன்னு அர்த்தமா. இதுவே 2017 லாஸ்ட் வருஷம் நடந்ததில் குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 165 எடுத்தாலும் இப்போ பாஸ் வர மாதிரி இருக்குது. இப்போ வந்து கம்பைன் பண்ணி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா CSS4 இந்த எக்ஸாமில் விஓவும் குரூப் 4 கம்மி பண்ணிச்சா, இது 165 இல்லை ஓகே 170 கூட வச்சுங்களா, 170 எடுத்தால் கிடைக்குது, இவர் 180 எடுத்தும் கிடைக்கல, அப்போ இதில் யார் டேலண்ட்டுன்னு சொல்லுவீங்க, இந்த 170 எடுத்து பாஸ் பண்ணவன டேலண்ட்டுன்னு சொல்லுவீங்களா, 180 எடுத்து கிடைக்கல, இவன் வந்து தோல்வி, எப்படினா தோல்வி தான், இவனுக்கு வெற்றி வெற்றி தான், இதில் யார் டேலண்ட்டு, புரியுதுங்களா, டேலண்ட்டுங்கிறது. ஓகேங்களா, டேலண்ட்டுங்கிறது அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான். ஓகே, தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து லைட் அப்போ கண்டுபிடிச்சார், அப்போ அது தேவை, அதனால் அது இந்த டேலண்ட்டாக பட்டுச்சு, அது திறமையும் பட்டுச்சு. இப்போ வந்து நான் ஒரு லைட்டை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது பெருசாகவே தெரியாது, ஏன்னா சுற்றி லைட் எதாலுமே நான் புதுசாக ஒரு லைட் கண்டுபிடிச்சாலும் அது பெருசாக எடுபடாது, காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது வந்து என்னது டேலண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நான் இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், அப்போ அந்த மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டேலண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ண முடியுமானா, ஈஸியாக முடியும், எல்லாத்துக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நெகட்டிவ் கமெண்ட்டை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான். அந்த ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் கிடையவே கிடையாது, அதை ஃபஸ்ட்டு தலையில் போட்டுக்கிறதா நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும், நீங்கள் ஒரு கமெண்ட்டை நீங்கள் தலையில் போட்டுக்கிறதா அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்கணும், அதை போட்டுக்காதீங்க,
ஓகேங்களா. இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விடுங்க நான் சொல்லவே மாட்டேன். இந்த காதலை வாங்கவே வாங்காதீங்க, ஏன்னா இந்த காதலை வாங்கி இந்த காதலை வரங்காட்டி உங்களுக்கு 3 நாள் ஆகிடும். அந்த 3 நாள் கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதான் சொல்லுவேன். இந்த காதலே வாங்காதீங்க, அவ்வளோதான். எது தேவையோ அதை மட்டும் காதலை வாங்கிங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் உள்ள தூக்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய தப்பு தான், ஓகேவா. அந்த தப்பை நம்ம ஃபஸ்ட்டு மாற்றிக்க பார்க்கணும், ஓகேவா. ஸோ அடுத்து நல்ல தகவலோட நாளைக்கு சந்திக்கலாம். ஸோ இது கிறிஸ்டோபா டேமிலேருந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.